ஹாய் வாஸ் வெல்கம் மை சேனல். நான் உங்க ராக்கி விஜய் பேசுறேன். ஒரு 17 வயசு பையன் வீட்டுல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. காரணம் சொன்னா, சி இப்படின்னா ஒரு நடக்குமா இந்த உலகத்துல சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஒரு காரணங்க. என்ன நடன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம். விவோஸ் அம்பத்தூர்ல சார் முதலியார் மேல்நிலை பள்ளி உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்கூல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்கூல்ல தான் இந்த பையன் வந்து ஏப்ரல் மாசம் 12th முடிச்சுட்டாங்க. 12th முடிச்சதுக்கு அப்புறம் வந்து மேல் படிப்பு படிக்கலாம்னு சொல்லி காலேஜுக்கு வந்து கவுன்சிலிங் போயிருக்கான். கவுன்சிலிங் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே, அம்மா எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போறேன் சொல்லியிருக்கான். தூங்கி ரொம்ப நாளாச்சு சொல்லிட்டு அம்மா வந்து கதவு தட்டுறாங்க. கதவு திறக்கல உங்களுக்கு. கதவு உடச்சு உள்ள போய் பார்த்தா அந்த பையன் வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிருக்காங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி என் பையன் சரியா படிக்க மாட்டான், அதனாலதான் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு போலீஸ் வராங்க. வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் தேடும் போது அவங்களுக்கு ஒரு மொபைல் போன் தெரியுது. உங்களுக்கு அந்த சர்மிளா பொண்ணு கூட அதிகமா வந்து போட்டோ, இமேஜ், வீடியோ, ஆடியோ கால் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த சர்மிளா யாருன்னு பாத்தீங்கன்னா, சர் முதலியார் மேல்நிலை பள்ளி பாத்தீங்களா, அந்த பள்ளியில 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட் டைமா டீச்சர் வருவாங்கல்ல, இந்த கெமிஸ்ட்ரி சரியா இல்ல, மேக்ஸ் சரியா இல்ல, பார்ட் டைமா வருவாங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கு. அந்த டீச்சர் தான் பாத்தீங்கன்னா சர்மிளா. அவங்க இவங்க இது மட்டும் பண்ணலங்க, ஈவினிங் என்ன பண்றாங்க, நிறைய பசங்களுக்கு டியூஷன் சென்டர் எடுத்து பண்றாங்க. உங்களுக்கு இந்த பையன் அங்கேயும் வந்து படிக்கலாம். இந்த பழக்கம் வந்து இங்க மட்டும் நடக்கலங்க. உங்களுக்கு டியூஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பையனும் அந்த பொண்ணு வந்து நிறைய பார்க், பீச், படத்துக்கு நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டுல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஆலயன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு, இந்த பையனை எப்படியாச்சும் நாம கைட்டி ஒண்ணு சொல்லிட்டு 3 மாசம் அவாய்ட் பண்ணிட்டான். நிறைய வாட்டி வீட்டாண்ட போய் நின்று இருக்கான். உங்களுக்கு அந்த பொண்ணு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனால என்ன பண்ணிட்டான், அன்னைக்கு நைட் வந்து அவன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. வியூவர்ஸ் இந்த ஸ்டோரி நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, யாரை பார்த்தா லவ் பண்ண தோணும், பைக் வாங்க தோணும், கார் வாங்க தோணும், இடத்துலயும் வந்துட்டு அலைப்பாயுங்க. இதை யார் வந்து கண்டிக்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம் அம்மா அப்பா, ரெண்டாவது இடம் ஆசிரியர். ஆசிரியர் என்பது அம்மா அப்பாக்கு ஈக்குவல் தான். அந்த இடத்துல அந்த சர்மிளா டீச்சர் எப்படி இருந்திருக்கணும், இது தப்பு, இதை பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ஃபோக்கஸா இருக்கணும், உனக்கு இன்னும் ஏஜ் இருக்கு, இன்னும் காலேஜ் முடி, அதுக்கப்புறம் வேலைக்கு போ, நிறைய விஷயம் கிடைக்கும் சொல்லிட்டு அந்த டீச்சர், அதாவது சர்மிளா டீச்சர் வந்து இன்டிமேட் பண்ணிருக்கணும், சொல்லியிருக்கணும். அவங்க பண்ணவே இல்லை. அவங்க வந்து கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல தப்பான ஒரு கைட் போகுது. இந்த டீனேஜ்ல நம்ம பசங்களை நாம தான் பாதுகாக்கணும். வீட்டுல அதிகமா செல் யூஸ் பண்றானா, வெளியே அதிகமா போறானா, நோட் பண்ணுங்க, எங்க போற, ஏன் அதிகம் யூஸ் பண்ற, யார்கிட்ட பேசிட்டு இருக்க, நிறைய செக் பண்ணுங்க. ஃப்ரீடம் கொடுக்கலாம், தப்பு கிடையாதுங்க. ஆனா ஓவர் ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா உங்க பையனுக்கே அது லாஸ் ஆகும். பையனுக்கு மட்டும் கிடையாது, பொண்ணுங்க. வெளியே வந்து யார் கூட பேசுறான், யார் கூட ஃப்ரெண்ட்லியா பழகுறான், இந்த ஏஜ்ல வந்து எல்லாமே பழக தோணும், அனுபவிக்க தோணுங்க. அந்த இடத்துல நாம தான் கண்ட்ரோலா இருக்கணும். நிறைய அச்சீவ் பண்ணவங்க எல்லாமே இந்த ஏஜை தாண்டிதான் போயிருக்காங்க. நானும் அதுதான். அந்த இடத்துல நான் கண்ட்ரோலா இருந்தாதான் எனக்கு ஒரு பொசிஷன் வந்து கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ பாக்குற சின்ன பசங்க, பெரிய ஆள், எல்லாமே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஃபோக்கஸ். இந்த ஏஜ் நீங்க தாண்டி ஒரு 27-28 வயசு வந்துச்சுன்னா நீங்க நினைச்சு பார்க்காத அச்சீவ்மெண்ட் கண்டிப்பா பண்ண முடியும். கண்ட்ரோலா இருங்க. கண்ட்ரோல் தான், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்களா உங்களுக்கு, அதே மாதிரி நீங்க கண்ட்ரோலா இருங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஆளு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்டே பண்ண மாட்டீங்க, நானே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் உல்டாவா சொல்றேன், இருக்கட்டுமே.